ஸோ ஹாய் எவ்ரி ஒன், நான் உங்கள் மணிகண்டன். ஸோ மணிஸ்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில்ன்னு பார்த்துட்டிங்கன்னா, பேசிக்ஸ் ஆஃப் அடிக்ஷன் ஃபார் போத் மென் அண்ட் உமன். இப்போ உள்ள ஜென்ரேஷனில், இப்போ உள்ள கோவிட் சுச்சுவேஷனில் எல்லோரும் அடிக்ஷன், எதுலேயோ ஒரு விஷயத்தில் அடிக்ஷனாக தான் இருக்கும். பேசிக்காக ஃபஸ்ட்டு வந்து வாட் இஸ் அடிக்ஷன் அப்படிங்கிறத பார்ப்போம். செகண்டு, நான் மெயினாக இப்போ உள்ள வேர்ல்ட் கிளாஸ்லேயே பார்த்துட்டிங்கன்னா பான் அடிக்ஷன் தான் ரொம்பவும் அதிகமாக போயிட்டுருக்கு. ஸோ செகண்ட் வந்து பான் அடிக்ஷன் பற்றி பார்ப்போம். தேர்டு வந்து ஹவு டு கண்ட்ரோல் இட், எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணலாங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபோர்த்து வந்து மொபைல் ஃபோன் அடிக்ஷன். மொபைல் ஃபோன்ஸ் வந்து இப்போ உள்ள சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே அடிக்ஷனில் தான் இருக்கும், அதை பற்றி பார்ப்போம். ஃபிஃப்த்து வந்து ஹவு டு கண்ட்ரோல் ஃபோன் அடிக்ஷன். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், வெறும் அஞ்சு டாபிக் தான் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். சரி ஓகே காய்ஸ், ஃபஸ்ட்டு அடிக்ஷன், வாட் இஸ் அடிக்ஷன் அதை பற்றி பார்ப்போம். அடிக்ஷன்னா என்ன அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, ஸோ இனி வர அந்த அஞ்சு பாயிண்ட்டுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். இப்போ பொதுவாக நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன், இப்போ வந்து நம்ம சைக்கிள் ஓட்டுறோம், சின்ன பிள்ளைல சைக்கிள் ஓட்ட கற்றுக்குறோம், யாரோ சொல்லி தருவாங்க இல்லை நம்மளாவே வாடகை சைக்கிளில் வாங்கி ஓட்டி பழகணும். நம்ம ஃபஸ்ட்டு சைக்கிள் வாங்கி ஓட்டும் போது கீழே விழுவோம், யாராச்சும் வந்து வண்டி இடிச்சுவோன்னு பயந்துட்டு நம்மளே சைடில் போய் இடித்து விழுவோம், கீழே விழுந்து அதுக்கப்புறம் எந்திரிச்சு திருப்பி கீழே விழுந்து எந்திரிச்சு. ஒரு சின்ன குழந்தை எடுத்துக்கங்களேன், அது ஃபஸ்ட்டு நடக்க பழகும் போது எவ்வளோ வாட்டி கீழே விழுவோம், யார் யாரோ சிரிப்பாங்க அதெல்லாம் அதுக்கு தெரியாது, ஆனால் நம்ம எந்திரிச்சு நடக்கணும் அப்படின்னு கெத்தாக நிற்கும் பாருங்கள், அப்போதைக்கு தான் அது நடக்க பழகும். அடுத்து அதான் நான் சொன்ன மாதிரி சைக்கிள் ஓட்டுறது, வண்டி ஓட்டுறதே எடுத்துக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளாக. நம்ம இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ரெகுலர் ஹேபிட்ஸு. நம்ம சைக்கிள் ஓட்டிகிட்டே இருந்தோம், ஃபஸ்ட்டு ஓட்டும் போது கவனமாக இப்படி தான் போகணும் இப்படி தான் போகணும் அப்படின்னு ஓட்டணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம், ஸ்ட்ராங்காக பிலீவாக நம்ம வந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ சைக்கிள் ஓட்டும் போது அந்த சிந்தனைகள், எந்த சிந்தனைகளுமே இருக்காது ஃபஸ்ட்டு நம்ம பிகினராக இருக்கும் போது. அதுவே பழகிட்டோன்னா நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், வண்டி வாங்கணும் இல்லை எந்ததோ பற்றி நினைப்போம், ரோட்டில் போகிறவங்கள பார்ப்போம், என்னமோ பற்றி யோசிப்போம். ஸோ அதான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் ஹேபிட், கன்சிஸ்டன்சி, ரெகுலர் ஹேபிட்னு சொல்கிறோம். ஸ்ட்ராங் ஹேபிட்டே அது நமக்குள்ளே மாறிடுச்சு. இன்னொன்று எடுத்துக்கங்களேன் எக்ஸாம்பிளாக, காலைல எழுந்திரிச்சோன்னே ப்ரெஷ் பண்ண போகிறோம், அது நம்மளோட ஸ்ட்ராங் ஹேபிட். வாட் இஸ் அடிக்ஷன்னா நான் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள், ஒரு பேட் ஹேபிட்டை குட் ஹேபிட்டை விட்டுருங்க, ஒரு பேட் ஹேபிட்டை நம்ம ரெகுலராக கன்சிஸ்டன்ஸாக பண்ணுற மாதிரி அது அடிக்ஷனாக ஒருத்தனுக்கு மாறுது. ஸோ சிம்பிளாக இதான் அடிக்ஷன். செகண்ட் பாயிண்ட் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பான் அடிக்ஷன். பேசிக்கலி பான் அடிக்ஷன்னா என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம வேர்ல்டு கிளாஸ் ஸ்டேட்டஸில் இப்போதைக்கு வரைக்கும் 95% ஆஃப் பாப்புலேஷனில் போத் மென் அண்ட் உமன் ரெண்டு பேருமே சேர்த்து 95% ஆஃப் பாப்புலேஷன் பானுக்கு அடிக்டாக இருக்காங்க. இது 100% சயின்டிஃபிக்கலி ப்ரூஃப்டு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏன் அதுக்கு அடிக்ஷனாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய டோப்போமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இதை செயல்பட வைக்கிது, நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தருது. நம்ம எதை பண்ணணுன்னாலும் அந்த அடிக்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன், 100%க்கும் மேலே சாட்டிஸ்ஃபேக்ஷன் தருது நம்மளை, அதுதான் திரும்ப திரும்ப பண்ண வைக்கிது. இப்போ ஃபஸ்ட்டு டே 1 hour நம்ம அதை பண்ணுறோன்னா, செகண்ட் டே வந்து 1.15 hours நம்மளை அதை பார்க்க வைக்கிது, பார்க்க தூண்டுது. ஸோ நிறையா பேருக்கு நிறையா விதத்தில் அடிக்ஷன் இருக்கும், ஆனால் ஃபஸ்ட்டு மெயினாக பார்த்துட்டிங்கன்னா இதில் இருக்குது. ஸோ இது நம்மளுக்கு என்னென்ன தீங்கு விளைவிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூளையை, நம்ம பகுத்தறிவுன்னு சொல்லக்கூடிய 6th அறிவு அதை டோட்டலாக டேமேஜ் பண்ணுது. சொல்லப்போனால் பிரெயினை டோட்டலாக டேமேஜ் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ், யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. எப்படிலாம் அது டேமேஜ் பண்ணுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு எங்கேயோ ஒரு ஒர்க்குக்கோ இல்லை ஏதோ ஒரு ஆன்லைன் கிளாஸோ கவனிச்சுட்டு நீங்கள் உட்காந்துருப்பீங்க, இங்கேருந்து தண்ணி குடிக்கணும்னு தோணும், அதை போய் எடுக்கிறதுக்கே சோம்பேறிப்படும், நம்ம அம்மாட்ட கேட்போம், இல்லை அதை போய் எடுக்கிறதுக்கே நம்ம சோம்பேறிப்படும். அதெல்லாம் நம்ம வந்து இது மாதிரி அடிக்ஷனாக இருக்கிறதுக்கான சிம்டம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம பிரெயின் டேமேஜ் ஆகி இருக்குங்கிறது வந்து இதுலேருந்தே தெரிஞ்சிடும். ஏன் நான் என்ன எடுத்துக்கோங்க, இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாமே ஒரு விதத்தில் அடிக்ஷனாக தான் இருக்கும். ஸோ இது மாதிரி இதை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சொல்கிறேன். ஸோ பாருங்கள், இவ்வளோ டேமேஜ் கொடுக்குது, இதை ஏன் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிரெயினோட டோப்பமேனை ரொம்பவும் லோ லெவலுக்கு கொண்டு வருது. அதாவது பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு விக்ட்ரி அடைஞ்சிங்கன்னா ஒரு கிடைக்கிற சந்தோஷம்தான் உங்களோட உண்மையான சந்தோஷம், ஆனால் நீங்கள் அதை வந்து பான் பார்த்தே உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருது. ஸோ உங்களுக்கு வந்து 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் தருது, அதை தான் நான் சொல்ல வரேன்.
ஸோ தேர்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்படி நம்ம பானை கண்ட்ரோல் பண்ணுறது. கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்ப்போம். டீடாக்ஸ் அவர் பிரெயின், நம்ம பிரெயின் வந்து இப்போ ஹை லெவல் டோபமைனை செக்ரேட் பண்ணுதுன்னு சொன்னேன், அதை எப்படி நார்மல் லெவலுக்கு கொண்டு வருதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட் நீ எல்லா யூடியூப் சேனல்லையும் எடுத்து பாருங்கள். நானும் நிறையா யூடியூப் சேனல் பார்த்துட்டு தான் நான் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். எல்லோரும் பண்ண சொல்ல வேண்டிய ஒரே காரியம் வந்து நோ ஃபேப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, நோ ஃபேப் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு நோ ஃபேப் பண்ணாதீங்க. நம்ம நோ ஃபேப் பண்ணும்போது தான் நம்ம இன்னைக்கு பண்ணக்கூடாது இன்றைக்கி பண்ணக்கூடாது அப்படின்னு தோணும் போதே நம்ம பண்ணிடுவோம். ஸோ வந்து நோஃபாப் கண்டிப்பாக பண்ணாதீங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்காக எப்போ மாஸ்டர்பேட் பண்ணுவோம்னா, நம்ம வீட்டில் யாரும் இல்லாதப்போ இல்லை ஏதோ ஒரு டிப்ரெஷனில் இருந்து அதை பண்ணால் நம்மளுக்கு நல்ல ஃபீலிங் கிடச்சிச்சுன்னா அதை கண்டினியூஸாக பண்ணுவோம். ஆனால் அதுலேருந்து ஒன்றும் ஒரு பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட் நார்மலாக ஒரு பர்சனுக்கு மந்த்லி 2 times நார்மலாகவே ஸ்பெர்ம் கவுண்ட்டு வெளியே வந்துடும். நம்ம ஏன் அதை வற்புறுத்தி வர வைக்கணும்? விந்து விட்டவன் நொந்து சாவான்ங்கிறது பழமொழியே இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நான் சிம்பிளாக சில ஸ்டெப்ஸ் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அதை பண்ணணும்னு நினைக்கும் போதெல்லாம் நம்ம அம்மா அப்பாவை நினச்சி பாருங்கள். என்னடா நம்ம அம்மா அப்பா எதுக்கு அந்த நேரத்தில் போய் நினச்சிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, அம்மா அப்பா வந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்களா அப்படின்னு திங்க் பண்ணி பாருங்கள். அவங்கள்ட்ட ஃப்ரீயாக நீங்கள் பேசுங்க. நம்மளோட பேரண்ட்ஸ்கிட்ட இதை பற்றி சொல்கிறதால எந்த வித தப்புமே கிடையாது. அவங்க தான் நம்மளோட கார்டியன், அவங்கள்ட்ட நம்ம ஃப்ரீடமாக பேசலாம். அவங்களாம் இதை பண்ணி தான் இவ்வளோ பெரிய ஆளாக வந்தாங்களா, நம்மளுக்கு இந்த வீடை நம்மளுக்கு ஒரு வீடு தந்துருக்காங்க, சாப்பிட சாப்பாடு தராங்க, காலேஜுக்கு ஃபீஸ் அவங்க தான் கட்டுறாங்க, இதெல்லாம் பண்ணி தான் அவங்களால இந்த ஃபீஸெல்லாம் கட்ட முடிஞ்சானா, அவங்கள்ட்ட ஃப்ரீயாக பேசுங்க. செகண்ட், அவங்கள பற்றி நினச்சி பாருங்கள். உங்களோட கோலை பற்றி நினச்சி பார்த்தீங்கனாலே ஒருத்தன் கூட இதுக்காண்டி வேஸ்ட்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டான். ஸோ அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. செகண்டு, நம்ம பெர் டேக்கு 24 hoursங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். 24 hours தான் எல்லாத்துக்குமே, ஆனால் அது சத்தியமாக கிடையாது. எவ்வளோ நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த ஹவர்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்குது. பேசிக்காக இதெல்லாம் கன்ஃபார்மாக இந்த ஹவர்ஸ் எல்லாம் பண்ணி ஆகணுங்கிறத பார்த்தீங்கன்னா, 8 hours ஒரு மனுஷன் தூங்கியே ஆகணும். 8 hours தூங்கினா தான் அவன் மீதி உள்ள டைமை வந்து அவனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பெண்ட் பண்ணிக்க முடியும். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 hour நம்ம ரெஸ்ட் ரூமில் ஸ்பெண்ட் பண்ணுறோம், 1/2 hour பார்த்துட்டிங்கன்னா பாத்ரூமு, ஈட்டிங்க்கு ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுறோம், லன்ச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஸோ பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ நேரம் கிடைக்குதுன்னா 7 to 6 hours தான் கிடைக்குது. இந்த 7 to 6 hours நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் ஒருத்தனோட ருட்டீனும் ஒருத்தனோட லைஃப்பும் அந்த 7 to 6 hoursில் தான் டிசைட் ஆகுது. அவன் அந்த 7 மணி நேரத்தில் என்ன பண்ணுறானோ அதுதான் அவனோட லைஃப்பு. இதை வந்து நான் இப்போ தான் ரீசெண்டாக நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு கிடைக்கிறது இந்த ஆன்லைன், நான் படிக்கிறேன், நான் வந்து பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு. ஸோ எனக்கு அந்த ஆன்லைன் கிளாஸில் டைம் போகுது. ஸோ மீதி எனக்கு எவ்வளோ டைம்னா ஒரு 2 to 3 hours கிடைக்கும். அதில் நான் சில ஒர்க்ஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது உங்கள் லைஃப்பாக மாறும். அதை பற்றி தான் சொல்ல வந்தேன். எடுத்தோடனே யாராலையுமே எந்த அடிக்ஷனையுமே உடனே கண்ட்ரோல் பண்ணணும் நினச்சா முடியாது. நான் இனிமேல் நோ ஃபாப் எடுக்க போகிறேன், 1 நாளே பண்ண மாட்டேன்னா 3வது நாளே பண்ணிகிட்டு இருப்பீங்க உட்காந்து. ஸோ நோ ஃபாப் எடுக்காமல் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் 1 day நான் 2 times பண்ணுறேன், இல்லை 1 weekக்கு நான் 14 times பண்ணுறேன், இல்லை 1 weekக்கு நான் 7 வாட்டி பண்ணுறேன், ஒவ்வொரு நாளைக்கு 1 வாட்டி பண்ணுறேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்க. ஒரு நாள் பண்ணுங்கள். ஸோ அடுத்து 2 நாள் விட்டு 1 நாள் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வாங்க. இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் ஃபாலோ பண்ணுறேன், அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சா மட்டுமே தான் நீங்கள் வந்து இதில் சக்ஸஸ் ஆக முடியும். இது இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் காலையில் எந்திரிக்கணும், உடனே 4 மணிக்கு எந்திரிச்சிங்கன்னு வைங்களேன், 12-1 மணிக்கு தூங்கிட்டு 4 மணிக்குன்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ், இது யாராலையுமே முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் 7 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினச்சிங்கன்னா 6:30 அடுத்து 6 அப்படி எந்திரிக்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு 3 friends வச்சுக்கோங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் ஃப்ரீடமாக எல்லாமே சொல்கிறவங்க தான் ஃப்ரெண்ட்ஸு. ஃப்ரீடமாக நம்ம பேசுகிறவங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னு எல்லாத்தையும் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம அவங்கள்ட்ட சொல்லாமல் வேறு யார்ட்டையும் நம்ம ஓப்பனாக பேரண்ட்ஸ்கிட்ட கூட சொல்ல மாட்டோம். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம நான் இப்படி பண்ணிட்டேன்டா அதை ஃப்ரீயாக சொல்லுங்கள். அப்போ என்ன கேள்வி பண்ணுறானா பண்ணிட்டு போகிறோம்.
அது மாதிரி பண்ணிட்டேன்னா அப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் அவன் நீங்கள் எதிர்கொள்கிற ஃப்ரெண்ட்ஸு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்கோங்க, ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோங்க, அவங்கள்ட்ட இதை பற்றி பேசுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனல் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேலன்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 7 to 6 hours எப்படி ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பாடியை மெயின்டைன் பண்ண நீங்கள் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும், நம்ம உடம்பை தவிர வேறு எதுவுமே காசோ பணமோ எதுவும் நம்மளோட கடைசி வரைக்கும் இருக்க போகிறது இல்லை. உங்கள் சொந்த சொந்தம் பந்தம் எதுவுமே உங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்க போகிறது இல்லை. கடைசி வரைக்கும் இருக்க போகிற ஒன்றே ஒன்று உங்களோட உடம்பு. அந்த உடம்பை நீங்கள் எப்படி பாதுகாக்கணும், ஒரு 2 hours உங்கள் உடம்புக்காண்டி ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு காலையில் இருந்துச்சோன்னா ஒரு ஜாகிங்கோ வாக்கிங்கோ இதெல்லாம் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு அந்த நாளே பிரிஸ்காக இருக்கும். கண்டிப்பாக 2 hours ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஜிம் போகிறவங்க ரொம்ப சூப்பர், ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். மித்த கொஞ்சம் வயசு 35 ஆச்சு 40 ஆனவங்க ஏதாச்சும் பசங்களோட விளாடுங்க, அப்படி இல்லைன்னா வாக்கிங் ஜாகிங் போங்க. கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு கோலை செட் பண்ணுங்களேன், அந்த கோலுக்காண்டி இப்போ நான் ஐஏஎஸ் ஆகணும், நான் வந்து ஒரு பெரிய ஒர்க்குக்கு பிஸ்னஸ் போகணும் அப்படி நினைக்கிறவங்க அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு இப்போ இல்லைருந்தே நான் 1 hour அதுக்காண்டி ஸ்பெண்ட் பண்ணுவோம், வெறும் 1 hour, இதிலே 3 hours முடிஞ்சிச்சு, பேலன்ஸ் இருக்க போகிறது மீதி 3 hours தான். இதில் 2 hours உங்கள் ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஃபோன்லேயே நம்ம ஸ்பெண்ட் பண்ணாமல் ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியமாக. 1 hour வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாச்சும், நம்மளுக்கு நம்ம வந்து ஹாப்பியாக இருக்க தான் நம்ம லீவ் பண்ணுறோம், உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாச்சும் நல்ல விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான், இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் அடிக்ஷன்லேருந்து வரலாம், இதுக்கு நான் கேரண்டி. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நம்மளோட ஃபோர்த் டாபிக் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, மொபைல் ஃபோன் அடிக்ஷன். இப்போ பேசிக்காக பார்த்துட்டிங்கன்னா, 18 ஏஜ்லேருந்து 30 ஏஜுக்கு உள்ள சராசரி மனுஷங்க 80% ஆஃப் பாப்புலேஷன் எல்லாருமே ஃபோன் வச்சுருக்கோம், ஃபோன் யூஸ் பண்ணுறோம். லிமிட்டாக யூஸ் பண்ணுறதுனா கிடையாது, மினிமம் 5 to 7 hours ஃபோன்லேயே ஸ்பெண்ட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஸோ அந்த ஃபோன் அடிக்ஷன் அது எப்படி அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த டாப்பிக்கில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, காலையில் எந்திரிச்ச உடனே சில பேர் ஃபோன் எடுப்பாங்க. எல்லாருமே ஃபோனோடு தான் எந்திரிப்போம், வாட்ஸ்அப் பிக்ஸ் பார்ப்போம், ஏதாச்சும் பார்த்துட்டு தான் எந்திரிக்கிறோம். சப்போஸ் அது நல்லதாக இருந்துச்சுன்னா, நல்ல பிக்ஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரிஸ்க்காக இருக்கும், அதுவே பேடு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். காலையில் பார்க்குறது அந்த ஃபோனை பார்க்குறதுனாலே நிறையா பிரச்சனைகளும் வருது மூளைக்கு. நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் வந்து, நைட்டு தூங்க போகும்போது முதற்கொண்டு நம்ம ஃபோனோடையே நம்ம தூங்குகிறோம். நெக்ஸ்ட்டு பாத்ரூம் போனால் கூட ஃபோனில் தான் ஃபோனை பாட்டு ஏதாச்சும் போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சாப்பிடும்போது, முக்கியமாக சாப்பிடும்போது ஃபோனில் ஏதாச்சும் ஒரு யூடியூப் சேனலோ ஏதோ பார்த்துட்டு நம்ம சாப்பிட்றோம். நெக்ஸ்ட்டு பசங்க எல்லாம் கேம் விளாட்றோம், ஃப்ரீ ஃபயர் பப்ஜி இது மாதிரி பண்ணுற கேம்ஸ் விளாட்றோம். அப்புறமாட்டிக்கு நம்ம வந்து ஃபோனை பார்த்து சிரிக்கிறோம், ஃபோனை பார்த்துட்டு நம்ம சிரிக்கிறோம், மித்தவங்களோட பேசி சிரிக்க மாட்டோம். அதனால நம்மளுக்கு லேக் ஆஃப் ஹாப்பினஸ் ஏற்படுது. நான் இப்போ சொன்ன நான் மேலே சொன்ன பாயிண்ட்ஸில் ஏதாச்சும் ஒன்று உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா, நீங்கள் ஃபோனுக்கு அடிக்ஷனாக இருக்கீங்க, இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நான் எப்படி ஃபோனுக்கு அடிக்ஷனாக இருக்கேன் அப்படின்னு. ஸோ ஒரு மனுஷனால் ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, சாப்பாடு இல்லாமல் இருக்க முடியும், ஆனால் ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மூளை, நம்ம மனசு, நம்மளுடைய உடம்பு மூணுமே ரொம்ப சிவியராக பாதிக்கப்படுது இப்படி ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால. சயின்டிஸ்ட் ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மனுஷன் இப்போ என்னையோ உங்களையோ வீடியோ பார்க்குறவங்க எடுத்துக்கோங்க, 1 இயருக்கு உங்கள்கிட்ட வந்து ஃபோனே கிடையாது, நோ ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா எத்தனை பேருக்கு பயம் ஏற்படும், எனக்கு கண்டிப்பாக ஏற்படும், நான் ஒத்துக்கிறேன். 1 இயர் நோ ஃபோன் அப்படின்னா கண்டிப்பாக பயப்படுவோம். அந்த பயத்தை உருவாக்கக்கூடிய நோமோஃபோபியா அப்படிங்கிற நோய், இது ரிசர்ச் ப்ரூவ் பண்ணிடுறாங்க, இந்த நோமோஃபோபியா அப்படிங்கிற நோய் நம்ம மனுஷங்களோட பயத்தை தூண்டி ஃபோனை அதிக சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு அவங்கள ஏற்க வைக்கிது. 100%க்கு மேலே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபோன்லேருந்து கிடைக்குது. ஸோ இதுதான் பேசிக்காக ஃபோன் அடிக்ஷன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட்டு டாப்பிக்கில் வந்துட்டோம், ஹவு டு கண்ட்ரோல்
ஃபோன் அடிக்ஷன். ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஒரு நாளைக்கு 900 1000 டைம் ஃபோனை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறோன்னு ரிசர்ச் சொல்லுது. ஒன்றுமே இருக்காது, சும்மா நோட்டிஃபிகேஷனே வந்திருக்காது, ஆனால் அதை பார்க்குறதுக்காண்டி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறோம் ஃபோனை. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்டு பாயிண்ட்டு, நம்ம அன்வான்ட் நோட்டிஃபிகேஷன் கால்ஸ் வந்தால் நம்ம பார்க்குறோம். இது மாதிரி அன்வான்ட் நோட்டிஃபிகேஷன் கால்ஸை முதல்ல பிளாக் பண்ணுங்கள். செகண்டு, நம்ம 24 hours நம்ம எவ்வளோ நேரம் ஃபோனை யூஸ் பண்ணுறோம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் பேசிக்கலாக ஒரு 5 hours யூஸ் பண்ணுவேன் ஃபோனை. அது மாதிரி நீங்கள் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்காண்டி ஒரு ஆப் நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அதுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன். ஆப் நேம் வந்து ஸ்டே ஃபோக்கஸ்டு, ஸ்டே ஃப்ரீ ஸ்டே ஃபோக்கஸ்டு அப்படிங்கிற ஆப்பு. இது மூலயமா நான் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ நேரம் ஃபோன் மொபைல் ஃபோனில் எந்தெந்த ஆப்பை எவ்வளோ நேரத்துக்கு யூஸ் பண்ணுறேன், அந்த ஆப்பை இது வரைக்கும் எவ்வளோ இப்போ வரைக்கும் நான் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன், அதுலேருந்து நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயமும் நீங்கள் அதை எப்படி சொல்கிறது ரிமைண்டர் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த லிமிட்டை எக்ஸிட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் செட் பண்ணிக்கலாம். அது மாதிரி நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, கண்டிப்பாக அந்த ஆப்பை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் தேர்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கேம்ஸ் விளாட்றோம், பப்ஜி ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிற கேம்ஸ் விளாட்றோம், இதனால் ஒரு பைசா பிரயோஜனம் இருக்கான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, எவ்வளோ நல்ல நல்ல யூடியூப் சேனல் இருக்குது. கேமிங்க்காக எதுக்கு யூடியூப் சேனல்னு எனக்கு இது வரைக்கும் தெரியலை. ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சால் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். ஒரு கேம்னு எடுத்துட்டிங்கன்னா, நம்ம வந்து எதுக்காக விளாட்றோம், ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக விளாட்றோம். ஒரு ஹாஃப் அன் ஹவரோ ஒரு 1 hour நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ரிலாக்ஸேஷனுக்காக விளாட்றோம். ஆனால் அதுவே அடிக்ஷனாக மாறும்போது தான் நம்மளுக்கு பிரச்சனை ஏற்படுது. ரிலாக்ஸேஷனுக்காக கண்டிப்பாக விளாடலாம். எவ்வளோ கேம் இருக்குது, கிரிக்கெட் விளாடுங்க, பேட்மிண்டன் விளாடுங்க, அவுட்டோரில் போய் நீங்கள் கபடியோ என் ஃபுட்பாலோ உங்களுக்கு பிடிச்ச ஹாக்கியோ எதுவோ விளாடுங்க பசங்களோட, எந்த பிரச்சனையுமே கிடையாது. காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டுன்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. ஸோ காலையில் ஃபுல்லாக படிங்க, உங்கள் லைஃபுக்காக என்னென்ன தேவையோ அதை படிங்க, ஈவினிங் விளாட போங்க, ஃபோன் டைமை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்களேன், ஃப்ரீ ஃபயர் பப்ஜி கண்டுபிடிச்ச ஓனர் எல்லாரும் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அதை விளாண்டு டைமை வீண் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களுக்கு பெர் செகண்டுக்கு காசு போய்கிட்டு இருக்கு, நம்ம பெர் செகண்டுக்கு மூளை பாதிக்கப்படுது, மனசு ரொம்ப பாதிக்கப்படுது. இதனால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு கண்டிப்பாக நினச்சிடாதீங்க. நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு ரொம்ப 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 பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிற அடுத்த ஸ்டெப் பார்ப்போம். இப்போ நம்ம எடுத்தோடனே எந்த விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், எந்த விஷயத்தையும் உடனே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் அந்த ட்ராக்கிங் ஆப்ஷன் மூலயமா, அந்த நான் ஆப் சொன்னேன்ல, அந்த ஆப்ஸ் மூலயமா என்ன பண்ணுறீங்கன்னா, எவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு, இப்போ நீங்கள் 7 hours 6 hours யூஸ் பண்ணுறீங்கன்னா, நெக்ஸ்ட் டேலேருந்து ஒரு 1/2 hour குறைக்க பாருங்கள். வெறும் 1/2 hour குறைக்க பாருங்கள். நீங்கள் இப்போ காலையில் எந்திரிக்கிற போது 1/2 hour யூஸ் பண்ண மாட்டீங்க, நைட்டு 1/2 hour யூஸ் பண்ண மாட்டீங்க. இதுலேருந்தே 1 hour உங்களுக்கு போயிடுச்சு, 1 hour நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். உங்கள் லைஃபுக்காக 1 hour உங்கள் பேக்கெட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு எப்படி சேவ் பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு வாங்க. இன்றைக்கி நம்ம இவ்வளோதான் விளாடணும், இன்றைக்கி நம்ம இவ்வளோதான் தெரிஞ்சுக்கணும், நல்ல விஷயங்கள் எவ்வளோ யூடியூப்பில் இருக்குது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, உங்களுக்குன்னு ஒரு கோல் வச்சுக்கோங்க. அதுக்காக 1 hour 2 hours ஸ்பெண்ட் பண்ணுறதுல எந்த வித தப்பும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ ஸ்டெப் நீங்கள் பண்ணுறீங்களோ அதுதான் நாளைக்கு உங்களோட கோல், அதான் நாளைக்கு உங்களோட லைஃப். ஒரு சாதித்த மனுஷன்கிட்ட போய் எப்படி நீங்கள் சாதிச்சிங்க அப்படின்னு ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, எவ்வளோ தோல்விகள் அவருக்கு வந்திருக்கோ அந்த தோல்விகளில் என்னென்ன கற்றுக்கிட்டாரோ அதை அவர் ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லைஃப்பில் இது வரைக்கும் நம்ம என்ன கற்றுக்கிட்டோன்னா, சாதித்தவங்க மட்டும்தான் இந்த உலகத்தில் இப்போ வரைக்கும் நிலச்சி நிற்கிறாங்க. நீங்கள் அவங்க பேசணும் அப்படின்னா கூட சாதிச்சுட்டு தான் பேச வேண்டியதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் முக்கியமாக நான் சொல்லி இதோட முடிக்கிறேன். நீங்கள் காலையில் எந்திரிச்சிட்டு திருப்பி தூங்காதீங்க. மத்தியானம் ரொம்ப டயர்டாக இருக்கும்போது ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. எந்திரிச்ச பிறகு தூங்காதீங்க, நைட்டு தான் நெக்ஸ்ட் நீங்கள் தூங்க போகணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே அந்த பெல்லைக்கானுக்கு கிளிக் பண்ணிடுங்க. நான் இது மாதிரி இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் நிறையா போடணுங்கிறவங்க, கண்டிப்பாக 1000 views நான் இதுக்கு டார்கெட் வைக்கிறேன். அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.